தாய் வீட்டு சீதனமாக அரசாங்கம் சார்பில் 250 கர்ப்பிணி பெண்களுக்கு தனியார் மண்டபத்தில் வளைகாப்பு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவில் உள்ள 250 கர்ப்பிணி பெண்களுக்கு அரசாங்கம் சார்பில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும் அரசாங்கம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்று வந்தது. கடந்த 2 வருடங்களாக கொரோனா நோயின் காரணமாக இந்நிகழ்ச்சி நடைபெறாமல் இருந்து வந்தது. கொரோனா குறைந்தது இவ்வந்த நிலையில் அரசாங்கம் சார்பில் நிகழ்ச்சி நடத்தலாம் என்று அரசாங்கம் தெரிவித்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து சின்னசேலம் தாலுகாவில் உள்ள 250 கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், சேலை, குங்குமம், பேரிச்சம்பளம் உள்ளிட்ட 1000 ரூபாய் மதிப்புள்ள 11 பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமாக குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று மருத்துவர்கள் அறிவுரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களை ஆசீர்வாதம் செய்து வாழ்த்தினார். பின்பு கர்ப்பிணி பெண்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், சின்னசேலம் ஒன்றிய சேர்மன் சத்யமூர்த்தி, பேரூராட்சி சேர்மன் லாவண்யா, ஜெய கணேஷ், குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அகிலா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.